ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷன் தமிழ். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் மாதவன் ஹேர் ஆயிலோட ரிசல்ட் வீடியோ பார்க்க போகிறோம். 2 weeks முன்னாடி இந்த ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 15 days கழித்து நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரிசல்ட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். Day 1லேருந்து Day 15 வரைக்கும் இந்த ஹேர் ஆயிலை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணோம், என்ன ஹேர் வாஷ் போட்டோம், என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். Day 1லேருந்து Day 15 வரைக்கும் நாங்கள் weekly 3 times வந்து இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணோம். ஹேர் ஆயிலை ஈவினிங் டைமில் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மரசீப்பில் சீவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டோம். மார்னிங் டைமில் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டோம். அரப்பு தூள் போட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் நாங்கள். தேவைனா சீயக்காய் தூளும் போட்டுக்கலாம். நாங்கள் அரப்பு தூள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்டேக் நாங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெமன் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் கம்பல்சரி குடித்தோம், பாதாம் எடுத்துக்கிட்டோம், சிறுதானியங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி குடித்தோம். ஃப்ளாக்ஸ் சீடும் பம்ப்கின் சீடும் எடுத்துக்கல, ஏன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ டேஸ்ட் பிடிக்காமல் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடித்தோம். அப்புறம் வாரத்தில் 3 நாள் கீரை எடுத்துக்கிட்டோம். ஏதாவது ஒரு கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கம்பல்சரி டெய்லி 1 டம்ளர் பால், அதில் 3 பேரிச்சம்பழம் போட்டு சாப்பிட்டோம். இது எல்லாமே நாங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம். சரிங்க, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணோம், இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். இதில் என்ன ரிசல்ட் கிடைச்சிது அதை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாக்டவுன் டைமில் வீட்லேயே இருந்தது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது, ஃபோனு கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்து பார்த்து பசங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ லென்த்தி ஹேரும் கொட்டி 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 ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் பசங்களுக்கு வந்து பாய் கட் மாதிரி பண்ணி விட்டுட்டேன். ஹேர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கவும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் லாக்டவுன்லாம் கிளியர் பண்ணி வெளியெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. சரி, ஹேரெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் மாதவனோட ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ண 3வது வாஷ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. டேண்ட்ரஃப் குறைஞ்சிருந்துச்சு, ஹேர் வந்து லென்த் அதிகமாக இருந்துச்சு, பேபி ஹேர்ஸும் வந்திருந்தது. அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே ஆகும், பாருங்கள். நார்மலாக ஃபஸ்ட்டெல்லாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு 10-15 முடியாது பசங்க தலையிலேருந்து என் கையில் இருக்கும். மாதவனோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ண 1st டேவும் அப்படி தான் இருந்துச்சு. நான் கூட ஹேர் ஆயில் என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் கொட்டவே இல்லை. அடுத்தடுத்த வாஷ்க்கெல்லாம் என்ன அப்ளை பண்ணும்போதும் என் கையில் ஹேர் வரல. ஸோ அந்த சத்து இல்லாத முடிகள்லாம் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது நல்லா ஸ்டாப் ஆகிடுச்சு, நல்ல லென்த்தும் வந்திருக்கு, டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. மண்டை சூடாகும் போது தான் டேண்ட்ரஃப் அதிகமாக வரும். இந்த எண்ணெய் தேய்க்கும்போது பாடி ஹீட்டெல்லாம் நல்லா கம்மியாகுது, அப்போது வந்து தலைக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, அதில் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுது. மாதவனோட ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிதுன்னா, எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. எந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல்லுக்கே எனக்கு வந்து நிறைய தும்பல் வந்துடும். தலையில் அப்ளை பண்ண உடனே ரொம்ப தலைவலிக்கும், கோல்டாகும். அதனாலே ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவே ரொம்ப பயந்துட்டுருந்தேன். பட் இந்த எண்ணெய் தேய்க்கும்போது எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ஒன்றுமே ஆகலை, தேய்ச்சப்பவும் தும்பலே வரல. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமான விஷயம், இவ்வளோ கோல்டான எண்ணெய் தேய்க்கிறேன் ஆனால் வந்து எனக்கு தலை வலிக்கலை, தும்பல் வரல, எதுவுமே ஆகலை. என்னோட மண்டையில் இருந்த சூடும் கம்மியாச்சு. தலையை தொட்டு பார்க்கும்போது பயங்கரமாக ஹீட் இருக்கும். ஸோ எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹீட் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிருந்தது. எனக்கு வந்து இந்த
உடம்பு சூடுலேயே வந்து எனக்கு வீசிங் அதிகமாக வரும். ஸோ அந்த சூடு குறைஞ்சதுனால எனக்கு அந்த வீசிங்குமே கண்ட்ரோல் ஆன மாதிரி என்னோட ஃபீல். அதுவும் இல்லாமல் நல்ல டீப் ஸ்லீப் கிடச்சிது எனக்கு. நார்மலாகவே பார்த்திங்கன்னா தலை சூடு இருந்ததுன்னா கண் எரியும், தூக்கம் வராது, தலை வலிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஆயில் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த தலைவலி, கண் சூடு இதெல்லாமே நல்லா குறைஞ்சிது, நல்ல தூக்கம் கிடச்சிது. இந்த 15 நாளில் மாதவனோட ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை ரொம்ப ஹானஸ்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருத்தர் உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்கும். கோல்டு பாடி இருக்கவங்க இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் குளிச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கோல்ட் ஆகாது. கோல்டாகிற டைமில் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெர்பல் ஷாம்புவோ இல்லை சீயக்காய், அரப்புத்தூள் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் வாஷ்க்கு. அது உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உப்பு தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டுமாவது நல்ல தண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி சரியில்லைனாலும் ஹேர்ஃபால் ஆக நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ தலை வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹெல்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. கம்பல்சரி 3 நாளைக்கு கீரை எடுத்துக்கோங்க, டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்தியாக சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.